எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு முயல் குட்டி போட்டுது அந்த குட்டிங்களில் ரெண்டு குட்டி வந்து இறந்தே பிறந்திருந்து பொதுவாக இந்த மாதிரி இறக்குற குட்டிகளை தூக்கி போடாமல் அதுலேருந்து ஒரு பயனுள்ள விஷயம் நம்ம செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்யப்போகிற விஷயம் வந்து முயல் அமிலம் ஸோ அமிலம் வந்து மீன் அமிலம் மாதிரியே செடிங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம் இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இறந்த முயலோட உடல் அதுக்கப்புறம் வந்து அதே அளவில் நாட்டு சக்கரை இல்லட்டி வெள்ளம் குட்டிகள் பொதுவாக பிறந்த உடனே நல்லா கால் அசைக்கும் இந்த குட்டி மட்டும் அசைக்கவே இல்லை அதனால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம் எதுவுமே இல்லை இறந்து போனது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த முயலை வச்சு நம்ம வந்து மீன் முயல் அமிலம் வந்து தயாரிக்க போகிறோம் இந்த முயல் அமிலத்தை வந்து நம்ம செடிங்களோட வளர்ச்சி ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாக ரெண்டு விஷயத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் முதல்ல கிட்டே இருக்க முயலோட எடை எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம் இப்போ எங்கள் கிட்டே இருந்த ரெண்டு குட்டியும் சேர்த்து போட்டப்போ நமக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் கிட்டத்தட்ட நூற்றி எ நூற்றி நாற்பத்தி ஏழு கிட்டத்தட்ட நூற்றம்பது கிராம் வந்துச்சு ஸோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இதை எடுத்துக்கணும் ஈக்குவல் அமௌண்ட்னால் சரி விகித வெள்ளம் எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம நூற்றம்பது கிராம் வெல்லம் தனியாக அளந்து எடுத்துக்கிறோம் ஸோ வெள்ளத்தை வந்து நம்ம வந்து பொடிஸ் பொடிசாக பண்ணி வச்சுக்கணும் பெரிய கட்டி வெள்ளம் மறந்தால் அதை நல்லா தூள் தூளாக பண்ணி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த முயல்களை எடுத்து அதையும் நம்ம வந்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கணும் துண்டு துண்டாக நறுக்காமல் நான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படியே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கூட போடலாம் ஆனால் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ராவாகும் இது மாதிரி வந்து நல்லா துண்டு துண்டாக நறுக்கிட்டு அது கூட வந்து நம்ம இப்போ வெள்ளத்தையும் இதையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளம் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நறுக்கி வச்ச துண்டுங்களை எடுத்து போட்டுடணும் அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு லேயர் இது வெள்ளத்தை போடணும் கொஞ்சம் வெள்ளம் போட்டுட்டு அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் அப்படியே அந்த டப்பா ஃபுல்லாக ஒரு வரைக்கும் போட்டுகிட்டே வந்துடணும் அப்புறம் வந்து அந்த டப்பா ஆயிடுச்சுன்னா மீதி இருக்க வெள்ளத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்த டப்பாவில் கொட்டிட்டு நம்ம வந்து இதை மூடி வச்சிடணும் இது மூடி வச்சு நம்ம நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு சாக்லேட் ஃப்ளேவரோட நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும் அது ரெடி ஆகிடுச்சு ஒருவேளை அது வந்து நல்லா ஸ்மெல் அடிக்குது நாற்று அடிக்குது அப்படின்னா அது வந்து பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற டப்பா ஈரமாக இருந்தாலோ இல்லைனா வந்து டப்பா வந்து டைட்டாக ஏர் டைட்டாக மூடாமல் கொஞ்சம் காற்று உள்ள போகிற மாதிரி இருந்தாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்லா வெள்ளத்தை கொட்டி ஃபுல்லாக ஆக்கிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இது வந்து இந்த டப்பாக்குள்ளே காற்று உள்ளே போகக்கூடாது இது அப்படியே வச்சிட்டோம்னா நல்லபடியாக நாற்பத்தஞ்சு நாளில் ரெடி ஆகிடும் இந்த கலவையை நம்ம நல்லா நம்ம மூடி ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வெயில் படாத இடத்துல வச்சுட்டு நம்ம திறந்து பார்த்தோம்னா இப்போ பார்க்குற மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இது இருக்கும் இதை எடுத்து நம்ம வந்து நூறு மில்லிய பதினாறுலேருந்து இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து செடிங்களுக்கு அடிக்கலாம்